guys, welcome back to our channel Sai JR Tech Vlogs Tamil. நம்ம இந்த சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அப்படியே வாய்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு ஹேக்கர் வீடியோ ஓடிட்டு இருக்கும். சோ வந்த விஷயத்தை நான் வந்து அப்படியே பதட்டமே இல்லாம தெளிவா சொல்லிறேன். அதாவது நம்ம 300 சப்ஸ்கிரைபர் அடிச்ச ஒரு ஹாப்பி மொமெண்ட் இருக்கும். சோ நம்ம 300 சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சு. அதனால நம்ம வந்து டோர்னமெண்ட் நடத்தலாம் அப்படிங்கற ஒரு இதுல இருக்கும். சோ டோர்னமெண்ட் பத்தி நான் இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலோ டோர்னமெண்ட் தான். பெர்முடால நடக்கக்கூடிய டோர்னமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் 200 பேர் தான் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது வந்து நாங்க மொத்தம் 4 குரூப்பா பிரிக்கிறோம். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அண்ட் குரூப் டி. இல்ல ஒவ்வொரு இதுலயும் 50 பேர் ஆக மொத்தம் 4 இதுலயும் 50 பேர்னா 200 பேர். சோ குரூப் ஏல மொத்தம் 25 பேரை செலக்ட் பண்ணுவோம். அந்த 20 பேர் ஃபர்ஸ்ட் ஜோன்ல உள்ள 20 பேரை தான் நாங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். அந்த 5 பேரை நாங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, கில் வைஸ்ல யார் யாரெல்லாம் அதிகமா இருக்காங்களோ அவங்கள வந்து பாக்கி 5 பேரை செலக்ட் பண்ணி 25 மெம்பர்ஸை ஆட் பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் பாக்கி இருக்கிற 3 குரூப்லேயும் நடக்கும். அண்ட் குரூப் ஏ, குரூப் பியில 25 பேரை நம்ம மொத்தமாக சேர்த்து டோர்னமெண்ட், அதாவது செமிஃபைனல் போட்டு 25 பேரை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அதில் 25 பேரை செலக்ட் பண்ணுவோம். சாரி, அதாவது குரூப் ஏல, குரூப் ஏல 25 பேர், குரூப் பியில 25 பேரை செலக்ட் பண்ணி மொத்தமாக 50 பேர் வந்துடுவாங்க. அந்த 50 பேருக்கு நடக்கிற மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 25, அதாவது ஜோனில் 20 பேர், அப்புறம் கில் வைஸ் 25 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அதில் மொத்தமாக 25 மெம்பர்ஸ் வந்துடும். இது வந்து செமிஃபைனல் முடிஞ்சோன்னா அந்த 25 மெம்பர்ஸ் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் குரூப் சி, குரூப் டிலையும் அது மாதிரி தான் நடக்கும். அதுக்கப்புறம் அதில் செமிஃபைனல் நடக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த குரூப் சியில் வந்து 25 பேர், அப்புறம் குரூப் டியில் 25 பேர், மொத்தம் 50 பேர். அதுக்கப்புறம் அதில் செமிஃபைனல் நாங்கள் 25 பேரை செலக்ட் பண்ணி ஃபைனலுக்கு கொண்டு வந்து அந்த 50 பேரோட மோத விட்டு ஃபஸ்ட்டு வர ஃபஸ்ட்டு வின்னருக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு வீக்லி மெம்பர்ஷிப்பு, அண்ட் செகண்டு மெம்பருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 200 டைமண்ட்ஸ், அண்ட் தேர்டு பிளேஸ்க்கும் 200 டைமண்ட்ஸ் தான். பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மர் யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு 100 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிவிடப்படும். அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்து நம்ம இதில் சேர தேவையில்லை, அண்ட் பக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வின் பண்ண வேணாம். அண்ட் தென் இது என்ட்ரி ஃபீஸ் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஸோ என்ட்ரி முழுக்க முழுக்க ஃப்ரீ. நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரி ஃப்ரீயாக சரியடா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ண ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்கில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. உங்களோட யூஐடி அண்ட் இன்கேம் நேம் இது ரெண்டையும் போட்டு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவோம். அந்த ஃபார்மில் உங்களோட யூஐடி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபார்மை நீங்கள் எனக்கு திரும்பி அனுப்பணும். அந்த ஃபார்மில் நீங்கள் அனுப்பியிருக்கிறத நாங்கள் வந்து குரூப் ஏ அப்படிங்கிற ஒன்றில் சேர்த்து விட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸ் குரூப்பில் ஏல, அப்புறம் செகண்டு அப்படின்னு 50-50 மெம்பர்ஸு. ஸோ டைமிங் வச்சுருப்போம். குரூப் ஏக்கு ஒரு டைமிங் இருக்கும், குரூப் பிங்க்கு ஒரு டைமிங் இருக்கும் டோர்னமெண்ட் டைமிங்கு, அண்ட் குரூப் சி அண்ட் குரூப் டி அந்த எல்லாமே அந்த டைமிங் வைஸில் தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் குரூப் ஏல இருந்தீங்கன்னா அந்த குரூப் ஏ ஐடி பாஸ்வேர்டு வந்துடும், குரூப் பியில் இருந்தீங்கன்னா குரூப் பி ஐடி பாஸ்வேர்டு வந்துடும், குரூப் சி அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஐடி பாஸ்வேர்டு நாங்கள் டைமிங்க்கு அனுப்பிட்டே இருப்போம். ஸோ இந்த குரூப் ஏ, குரூப் பியில் சோலோ டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு 50 பேருக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அந்த 50 பேரில் 25 பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோம். இது மாதிரி மூணு குரூப்புக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது நடக்கும். இதெல்லாம் லைவில் போயிட்டுருக்கும். ஸோ இதனால் நீங்கள் வந்துட்டு வேறொருத்தவங்க, அதாவது குரூப் பியில் உள்ளவங்க ஸ்பெக்டேட் பண்ணி இப்போ எப்படி விளாட்றாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும். ஸ்க்ரீன்ஷாட் மஸ்ட்டு ப்ரோ. நீங்கள் வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி தான் வந்து டோர்னமெண்ட்டில் சேர்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுவாங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பாத நம்பரை மெம்பரை வந்து நம்ம சேர்த்துருவோம். அதுக்காண்டி உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்கள் நேம் அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவோம், அதில் உங்களோட இன்கேம் நேமு அண்ட் யூஐடி எடுத்து அனுப்பிடுங்க. உங்களோட கான்டாக்ட் ஏதாவது நம்பர் ஏதாவது ஒன்று அனுப்பிடுங்க. அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் மஸ்ட் ப்ரோ. அண்ட் தென் இதுதான் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸு. வேறு எதுவும் டவுட் இருந்தால் நம்மளோட கீழே மெயினாக டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனோட நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனை பார்த்தா மட்டும் தான் ஃபுல்லாக வந்து தெரியும் டோர்னமெண்ட்டை பற்றி. மறக்காமல் போய் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், அதில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்கை கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் லிங்கில் போயிட்டு உங்களோட நேமை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டு நேமை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட குரூப்பில் ஒரு ஃபார்ம் வரும், அந்த ஃபார்ம் எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட இன்கேம் நேமு அண்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எடுத்து அனுப்பின உங்களோட நேமு அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட யூஐடி வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் ஏல இருப்பீங்களா, குரூப் பியில் இருப்பீங்களா, குரூப் சியில் இருக்கீங்களாங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் 50 பேர் 50லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்திருப்பீங்க. குரூப் ஏவா, குரூப் பியா, குரூப் சி அந்த தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து ஒவ்வொரு ஸ்குவாட்லேயும், அதாவது ஒவ்வொரு குரூப்லேயும் சேர்த்துருவோம். அந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்து டைமிங் வச்சுருப்போம்.
இன்னைக்கு ஒரு மேட்ச் நாளைக்கு ஒரு மேட்ச் டைமிங் வச்சிருப்போம். அந்த டைமிங் வந்து நீங்க சேர்ந்து மேட்சை வின் பண்ணி போய் அடிச்சு நீங்க வந்து ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆகி போய் அடிச்சு நீங்க வீக்லி மெம்பர்ஷிப்பை கிளைம் பண்ணிக்கலாம். இவ்வளோ அவ்வளோதான், மறக்காம வந்து டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க.